ஓகே ப்ரோ வருவாரா கேட்கலாம். I need a weapon. It is showtime. நீ பாக்காத பண்ண ஒண்ணு வச்சிட மாட்டேன் அதுல இல்ல கேக்கல அது கிளாஸ் காலம் போது நம்ம சொல்றதுண்ணா நான் ஸ்கிரிம்ஸ் தான் கான்செக்ட் பண்ண சொன்னேன் நான் ஸ்கிரிம்ஸ் கரெக்டா தான் விளையாடுனேன் அது என்ன அப்ப நீ அப்புறம் தான் சைலண்ட் ஆயிட்டு அப்புறமா தினம் போ நீ சரி விடு விடு எனக்கு நீ சேலஞ்சா கொடுக்காத நான் சேலஞ்சா எனக்கு தப்பா தான் பண்ணுவேன் நீ அதான் நீ தான் சேலஞ்சா பர்ஃபெக்டா பண்ணுவேன் எனக்கு எதுவும் பண்ண தெரியாது விடு நான் பாட்டு குதி 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 காலேஜ்ல அது குடிச்சாங்க தமிழ் சர்டிபிகேட் தமிழ் சர்டிபிகேட்டும் அப்புறம் ஆதார் கார்டு கேட்டாங்க கொடுத்தாச்சு டென்த் மார்க் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ம் நாளைக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் எப்ப அவைலபிளா இருக்கீங்க காலேஜ் இருந்து வனவாசி கால் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் டிகிரி கொடுத்துரு அதை குத்துறேன் இதை குத்துறேன்னு கேட்டுருக்கேன் அதை காலையில் ஒரு எடுத்து சொல்லிக்கிறானுங்க எத்தனை காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு கேட்குறான் நான் தியாகராஜன் மட்டும் சொன்னேன் எதுவுமே கொடுக்கல சும்மா அப்ளை மட்டும் தான் கொண்டு வந்துருக்கானே நாளைக்கு ஜெராக்ஸ் என்னென்ன கொடுக்கல எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து சொல்கிறேன் ஆதார் கார்டு பேன் கார்டு அதை நான் போனால் தானே காலேஜுக்கு கேம்ல இருக்க
என்னன்னா பண்றது இந்த காலேஜ் இருக்குங்களா சொல்லணும். அன்னைக்கு சொல்ல சொல்ல அப்ளை பண்ணீங்களா கேட்காம, யாருக்கிட்ட அப்ளை பண்ணீங்க? நீங்களே பேசிக்க, நம்பர்லாம் வச்சுன்னா ஃபோன் நம்பர் இந்த நம்பர்ல வேற நம்பர்னு சொல்லி மாத்தி விட்டுருவேன் உங்களுக்கு, நீங்களே பேசிக்காங்க. சும்மா தேவையில்லாம இந்த காலேஜ் நானும் அப்ளை பண்ண சொன்னேன் கவர்மெண்ட். Watch out! Watch out! Watch out! Get to the safe zone ASAP! Form up on me!
கேக்குதா? உள்ள சம்சம கிளான்லாம் இருக்கு. எஃப்ஐவி பத்தியா? எஃப்ஐவி உள்ள வந்திருக்கு. ஹலோ கேக்குதா? உள்ள பாத்தியா ப்ரோ? ப்ரோ கேக்குதா? யாருதானே லோ ஃபியர்னு வரதோ? லோ ஃபியர் தான லாபியில இருக்கான். ப்ரோ ரொம்ப அருமையா பேசுற ப்ரோ. பத்தரசன் ரொம்ப நல்லா பேசுறான். எப்படி ப்ரோ? ப்ரோ இப்படி சொல்ற மாதிரிங்களா ப்ரோ? இந்த ட்ரிபிள் பில்டிங் இதுக்கு முன்னாடி இருக்க அபார்ட்மெண்ட் ஒருத்தர் இங்க இந்த ட்ரிபிள் பில்டிங் நான் வந்து சென்டர் அபார்ட்மெண்ட். நான் வந்து சென்டர் அபார்ட்மெண்ட். ஓகே அப்ப நான் ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட். சரி ஓகே ஓகே. நீங்க சென்டர் எடுக்கறீங்கன்னா நான் வந்து சென்டருக்கு லெஃப்ட் சைடு இருக்க அபார்ட்மெண்ட். ப்ரோ மூணு அபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தர் புடிங்க ப்ரோ. பின்னாடி ஒருத்தர் மட்டும் புடிங்க. பின்னாடி இருக்கறவன் மாட்டணும். லாக் ஆகுற மாதிரி எடுங்க. மூணு அபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தர் இருங்க. நீ ஓட்டு மேல இருக்கீங்க ப்ரோ. சப்போஸ் எனிமே இருந்தானா ஈஸியா இருக்கும் ஓட்டு மேல இருந்தோம் அப்பாட்ல இருக்கோம் நினைக்க. ப்ரோ மூணு பேர் மூணு அபார்ட்மெண்ட்டே பின்னாடி இருக்கிறது ஒரு பில்டிங். பின்னாடி ஒரே ஒரு பின்னாடி யார் பிடிக்கிறது? நான் சென்டர் மிட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பிடிக்கிறேன். நான் சென்டர் ஸ்குவாட் வரலையா? ஃபர்ஸ்ட் எது வரலைக்கு? எது வரல? நான் பார்த்த வரைக்கும் எது வரல. எது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கடைசி லேட் லேண்டிங் உள்ளுக்குள்ள மாதிரியா ப்ரோ? மார்க் பண்ணாமல வண்டி செக் பண்ணுமே. வண்டி முன்னாடி எதிர்க்கான பாருங்க. அப்படியே அந்த முன்னாடி வண்டியெல்லாம் இருக்கும். தெளிவா சொல்லு ப்ரோ. I got supplies. ஏ கேம் எடுத்துக்கறேன். நீங்க எடுங்க எடுங்க. கண்ணு இல்ல நீங்க எடுத்து கார் எடுங்க. அந்த தட் ஜி திங்கிங் இல்ல இல்ல இல்ல. இந்த இது லூட் அடி லூட் அடினா தேடி தேடி அடிப்போம் ப்ரோ. கேக்குதா
bro kekudha avan discount right nan parunga illa illa aama 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 irunga vare yenda nikkide nenacha smoke la yagapatta irukku enta naal irukku car illa adha prachana illa onnu illa prachana okay vanta takkan note adi mari यार வந்து பேக் சைடு பில்டிங் குடிக்குது பேக் சைடு அந்த 6க்கு பேக் சைடு 6க்கு பேக் சைடு 6 அடிக்குற ஒரு ரொட்டேஷன் எப்படி தெரியுமா இருக்கணும் மார்க் பண்ற மாதிரி இந்த இடத்துல நீ குடிக்கணும் சரியா அந்த மார்க்லாம் உங்க மார்க்ல ரிமூவ் பண்ணுங்கல நம்ம ரிமூவ் பண்ணனே அந்த பக்கம் அந்த 3 ஸ்டோரி அதெல்லாம் வரணும்டி மிடில் இறங்கறவன் அங்க பாரு மிடில் யார் இறங்கறது மிடில் நான் சென்டர் 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 வரணும் அத நீ அங்க பாரு வரணும் அங்க சொல்றாங்க சென்டர்ல இறங்கறவன் இதோ இந்த ஃபுல்லா லைன் ஃபுல்லா அப்டேட் அடிக்கணும் நான் மார்க் பண்ணிருக்கேன் பாரு பாத்துக்கோ பாத்தியா அவன் ப்ரோ ஏய் பாத்தியா இல்லடா ஓகே ப்ரோ பாத்துட்டேன் பாத்துட்டேன் மைக் ஆஃப் வந்திருக்கு டேய் ஐ காட் சர்ப்ரைஸ் நீ பாரு டாக்ல வந்திருக்கு நீ பாறா இவனே நவி நீ இந்த எட்ஜ் எட்ஜ்ல இறங்கறவன் இந்த இத ஃபுல்லா அப்டேட் அடிக்கணும் சரியா ஓகே bro நாம இறங்கவானுங்க bro இறங்கவானுங்க இல்ல இல்ல புரியல ஸ்கிரிம்ஸ்னா என்ன சொல்ற நீ இப்ப நம்ம விளையாடுறதானே I got supplies டிராப் லொகேஷன் ஏதாவது ஒரு டீம் வெப்பானுங்க வெக்காமலாம் இருக்க மாட்டானுங்க ஒரு சில டீம்லாம் வந்து bro என் வீட்டு கீழ ஃபுல்லா யூசர் அட்டாச்மென்ட் அனைத்தையும் போட்டுருக்கேன் ஃபுல்ல அட்டாச்மென்ட் யூஸ் நீ எதுக்கு தெரியுமா நான் அந்த பக்கம் இருக்க சொல்றேன் நீ அப்படியே அந்த லூட்டை முடிச்சிட்டு அப்படியே அந்த மலை மேல போய் நீ பார்க்கணும் மலையில நின்னு கண்டெய்னர்ஸ் ஆமா மேலதான் இந்த லூட் எல்லாம் இங்க முடிச்சுட்டு அப்படியே அமுக்கமா மலை மேல ஏறி மேல போய் அந்த கண்டெய்னர்ஸ் எவனாவது இருக்கானா அப்படி செக் பண்ணனும் இப்போ ஃபைட் எடுக்கணும் மார்க் தி லொகேஷன் அண்ணா உன்னை அதுக்கு அந்த பக்கம் சொல்றது நான் என்ன மாட்ட போறேன் ஆ எனிமி இறங்கினா அப்படியே இங்க வந்து இந்த 3 அபார்ட்ஸோட அப்படியே நின்று அதுக்கு மேல போகாத இந்த 3 அபார்ட்ஸ் பின்னாடி பில்டிங் இந்த பில்டிங் டா இந்த மூணு பில்டிங் சரியா மேப் பாரு இந்த இந்த இதோட அப்படியே நின்றணும் சரியா ஃபுல் ஸ்குவாட் இறங்கு ஆமா ஆ நீ பின்னாடி இறங்கினா ரூஃப் மேல ஏறி உட்காந்துக்கணும் சரியா உங்ககிட்ட எந்த கன் இருக்கோ அந்த கன் எடுத்து ஆமா 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 அதோ இந்த ரூஃப் மேல இந்த பில்டிங்ல இருந்தா டால் பில்டிங் மேல ரூஃப் மேல ஏறி உட்காந்துக்கோ இந்த பில்டிங் ரூஃப் ஏறினா உன்னால ரூஃப் பார்க்க முடியும் ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா ரூஃப் மேல ஏறினா மலை மேல ஜார்ஜ் பல பல ஈஸியா தூக்கிடுவான் ஆமா நீ அந்த நீ அதுதான் நீ தான் பாத்துக்கணும் அத சரியா சார்ஜ் மலை பார்க்கணும் இந்த வாட்ச் டவர் பார்க்கணும் லெஃப்ட் சைடுல பிரிட்ஜ் கிட்ட இருக்க வாட்ச் டவரும் பார்க்கணும் bro அங்கலாம் இறங்க மாட்டானுங்க bro இந்த வாட்ச் டவர்ல இறங்க மாட்டானுங்க இல்ல bro ஃபிளாங்க் அடிப்பாங்கல அப்பப்போ bro தெரியாதா bro நமக்கு மேல தான bro இருக்கும் மேல தான இருக்கும் மேல தான ரோட கிராஸ் பண்ணி வச்சுக்கணும் கண்ணு வச்சுக்கங்க bro ரோட கிராஸ் பண்ணி போற அளவுக்கு விட்டு பாரு அவள நேரமா விட்டு பாரு
மேலே ஏறினா அழகாவே தெரியும். இந்த மலைய வந்து அப்பப்ப நீ செக் பண்ணிக்கணும் சரியா. இந்த மலைய நீ அப்பப்ப செக் பண்ணிக்கணும் ப்ரோ. 00 இங்க வந்து பாரு. இல்ல 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 நீ 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 எங்களுக்கு வந்து சொன்னாலே போதும் ப்ரோ. இந்த 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 ஃப்ளோர்ல இருக்கா? வாட்ச் அவுட். இந்த ஃப்ளோர்ல இருக்கா? நீ எங்களுக்கு கால்ஸ் கொடுத்தா போதும். நான் இங்க வந்து இல்லடா மார்க்ட் லொகேஷன். இப்போ வந்து நாங்க இந்த அபார்ட்மென்ட் மார்க்ட் லொகேஷன் இந்த அபார்ட்மென்ட் செக் பண்ண போறنا. செகண்ட் ஃப்ளோர்ல தேடி பார்க்கறேன்னு சொன்னா போதும். மெக்கா நான் சொல்ற தெளிவா கேளு. தெரியாம குத்துற சாக் கவனிக்கல முன்னாடி பாத்துட்டு காலி. கொஞ்சம் இந்த இந்த வீட்ல இருக்கானா? எப்படி வருவே? ட்ரை பண்ணவனே எடுக்கு. நாங்க வரண்டா தான் கேக்குறேன். போச்சுடா. கோடாலே செத்தான். ஓடி வரண்டா. ஒரு பீஸ் தனியா வந்து ஒரு பக்கி வந்து குத்தி இருக்கு அந்த நீங்க இருந்த சாக்கு கிட்ட. வாணிவா போயிட்டானுங்க ஒரே குத்து
இது பண்ணிட்டு தானே போகணும் அது பேர் என்ன வந்து ஆமா ஆமா இங்க நிப்பானுங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு இந்த இடத்துல நிப்பானுங்க இந்த இடத்துல நிப்பானுங்க அந்த பைக் எடு பைக் எடுத்து ஹீல் இல்லாதாங்க போணும் ஹீல் நீ போனா 17 பேண்டேஜ் இருக்கு वेमा ப்ரோ அந்த பக்கம் நம்பர் அவனுக்கு போன ரொட்டேஷன் அந்த ஸ்கோடஸ்ல அவனுக்கு நிப்பானுங்க ஓகே பைக் இருக்கு பைக் இருக்கு யோசிரா நவீன் யோசி காலட உள்ள பேண்டேஜ் இல்ல இல்ல இப்போ நான் பைக்ல வரேன் ஓ ரிஜெர் போலாம் அந்த ஸ்கோடஸ்ல என்ன டா நீ ஒரு டாஸ் எடுத்துக்கோ கே கே நவீன் ப்ரோ கிட்ட ஒரு டாஸ் ஏவா பக்கியா மூணு பேர் தான் ப்ரோ போயானோ பைக் ரிஸ்க் சரி நான் வந்து போயிட்டு போயிட்டு வா 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 பரவால வா பாத்தியா ஏன் ப்ரோ அவரே அந்த எக்ஸிட் பட்டன் இது பக்கத்துல வச்சிருக்காரு ரைட் சைடுல அப்படி இன்வெர்ட் பண்ணாதான் பக்கத்துல வச்சிருக்காரு அன்னைக்கு பார்த்தா இருக்கும் மத்திய மேட்ச்ல இருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் சுடாத சுடாதங்கறேன் ஓ என்னனே பண்ணலாம் ப்ரோ சொல்ல ப்ரோ ஒரு 2 மேட்ச் நான் பிளானிங் பண்ணத பத்தி கரெக்ட்டா வச்சிருக்கேன் பரவால விடுங்க அது சரி பண்ணா போதும் வீட்டுல ம் ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஹீலிங் மட்டும் ஆறாத அந்த குளுங்க. பூஸ்டர்ஸ் பேண்டேஜ் இருக்கு. 12 பேண்டேஜ் வச்சிருக்கேன். தரான ஒரு பெயின் கிளர் தர ரெண்டு இருக்கு. இந்தங்க. கேக்கே. என்னங்க என்னங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? 4 தான் இருக்கா? மூணு பச்சைரா ஒரே ஒரு பச்சைதா வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எய்ட் நான் உங்களுக்கு காரே என்ன காரே அந்த ஒன்னு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பெயின் கிளர் ஒண்ணே ஒண்ணு இருக்காது நான் வெயின் போட்டு தாங்கனே ஃபர்ஸ்ட் எய்ட் யார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த ஒன்னு தான் ப்ரோ இருக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஒன்னு தாங்க ஒன்னு தான் இருக்கா எனக்கு ரெண்டு இருக்கு போலாமா ரெண்டு ரெண்டு வச்சுக்கோங்க ரெண்டு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் வேற எதுக்கு அதனால தான் நீங்க கார் பை இது ஓட்டுங்க கார் ஓட்டுங்க நான் ஃபீல் போறேன் அது ரிச் இல்ல அது வீடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது ரிச் செகண்ட் பண்ணது இது இந்த ரெண்டு வீடு எடுப்பீங்களா எல்லாம் வீடு தான்டா கேப்பீங்க அந்த கார் உடைக்க மாட்டானுங்க கார் உடைப்பானுங்க கார் உடைச்சுவானுங்க ஜோன் இருக்கும் பா அந்த ரெண்டு வீடு போவோம் பகி என்னாச்சு அன் ரன்னிங் போங்க ஆமா அதே போலாம் அதே போலாம் انا மேல எல்லாமே ஆல் இருப்பானேடா வீல் அரை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா ஃபியூல் போட்டனா டாஸ் பகியில கட்ட பின்னாடி பாரு வந்துட்டேன் வா இங்க வந்துட்டேன் வா இது லோ ரிச் ஓகே ஆனா எரிமை அடிக்க முடியாது ப்ரோ கோல்ட் தான் பண்ண முடியுங்க இங்க ஸ்லாம் பண்ணுவானுங்க இப்ப வந்து பா ஒருத்த சாக்கு அந்த வீட்ல இருக்கு அதனால ரெண்டு பேர்
ரெண்டு பேர் இந்த வீட ரெண்டு பேர் அந்த வீடு ஷாக் எல்லாம் தனியா மாட்டுவேன் என்ன எதுமே இல்ல ரெட்டா தான் இருக்கு ப்ரோ வாங்க ப்ரோ என்ன டிபி என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க 33 அவர் கூட 33 என்ன எல்லாம் வந்து இந்த வீட்லயே ஏறுறீங்க ப்ரோ இந்த இதுலயே ஏத்திட்டீங்களா ஆமா 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 அவர் கூட நம்ம எடுத்துறாரு இத வெச்சிருங்க உடைக்க முடிஞ்சா ஒரு நாக் கூட விழ மாட்டேங்குது அந்த ரிஜ்ல போய் நிப்பட்னா ஃபைட் எடுக்கலாம் அந்த ஜோன் முடியுங்க வெயிட் பண்றா ஒரு 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 கில் கூட ஒரு இது கூட வரலடா கில் ஃபீட் தான் வந்துச்சானே கில் ஃபீல் வரல அது பார்த்துட்டு தான் கில் ஃபீட் வரல சுறாங்க நினைக்கிறேன் ரொட்டேஷன்ல போறவங்க சுறாங்க நினைக்கிறேன் கில் ஃபீட் வந்தா போலாம்டா சரியா அங்க பக்கத்துல ஃபைட்னா போலாம் அவன சும்மா ரொட்டேஷன்ல போறவன் சும்மா அடிச்சிட்டு இருக்கானுங்க அப்புறம் நம்ம இவ்வளவு சுத்து ஒரு நாக்கு கில்லல இவனுக்கு சத்தியமா இவ்வளவு பெரிய பிளேயரா பண்ணுங்க சிங்கிட்ட பண்றானுங்க வேற இன்னடி எனிமி அம்மா பானோஸ் லொகேஷன் ஐன் ப்ரோ பாத்துடா பண்ணுங்க மாட்டிக்காதீங்க நெக்ஸ்ட் ஜோன் நம்ம தான் நைஸ் இப்ப அந்த வீட்ல இருக்கறவன் வருவாங்க உங்ககிட்ட தான் வந்து குத்துவான் அம்மா கார் அடிக்கலாம் ஸ்மோக் போட்டுறேன் ஒன் செகண்ட் பண்ண ஸ்மோக் வந்தானே கார் எடுத்து பின்னாடி மார்க் லொகேஷன் ஜென்னடி நீங்க பாருங்க நான் மலைய பாத்துட்டு இருக்கேன் மலையில பார்த்தா சொல்லுவீங்க லைட் எட்ஜ் மலையில எனக்கு இது இருக்கு வியூ இருக்கு புல்லட் இதாவது எடுக்கறானடா கார் அவனுங்க செட்டாங்க தான் ஸ்லாம் பண்ணுவானுங்க நினைக்கிறேன் அவனோட பொறுத்தே நாங்க ஒரு ரெண்டு பேர் ஓகேவா வனச்ச பொறுத்தவரைக்கும் நம்ம ரெண்டு பேர் தான் பார்த்தோம் அந்த டைம் நான் நானும் வெளில தானே இருந்தேன் நானும் வெளில தான் இருந்தேன் அப்பதான் அதுக்கு பேர் உள்ளே இருந்தேன் அவ்வளோ கார் எடுத்துருவானுங்க ப்ரோ இந்த டைம்ல நாக்கு ப்ரோ ப்ரோங்க ப்ரோ ப்ரோ நீங்க நவீன் ப்ரோ இங்க டோர் வாட்ச் அவுட் அவனுக்கு இப்படி வந்தா தூக்கிடலாம் அவன் அப்ப பார்த்தா இருங்க இந்த ரிச்சில இருந்தா சங்கடமா இருக்கு ப்ரோ
ரிஜ் பாத்துக்கிறீங்களா நீங்க இந்த ரிஜ் வாட்ச் அவுட் இது வரைக்கும் தான் பாக்க முடியும் நான் வச்சிருக்க மார்க் வரைக்கும் தான் பாக்க முடியும் இல்ல அவங்க ரொட்டேட் பண்ணிட்டாங்க அமை அமை இல்ல 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 பின்னாடி தான் கார் நிக்குது அவுட் ஆஃப் ஜோன் போய் போறானுங்க ம் சில்லா விட அப்படியே ஐயோ அக்கா எங்க பாரு மக்கா பின்னாடி மட்டும் பாத்துக்கோ நான் நாங்க பாத்துக்கறோம் வந்தா சொல்றேன் சரியா வாட்ச் அவுட் ஆ பின்னாடி தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் ப்ரோ வாட்ச் அவுட் அவனுக்கு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் அவனுக்கு போயிட்டான் ப்ரோ அப்படியே ஒரு இது போச்சு நம்மளுக்கு முன்னாடி ஜோன் முன்னாடி ஆள் இல்லாத இடத்துல ஜோன் பண்ணனும் நமக்கு தான் பண்ணனும் அதான் ஃபுல்லா ரிஜ் எல்லாஸ் பண்ண ஹிட் ஹைட் தான புடிக்க பாப்பானுங்க இப்போ இருந்தே போனும் இப்போ இருந்தே போனும் எப்படி தெரியுமா போனும் அங்க பாரு ப்ரொஃபைல் வந்து ரெண்டு கண் போட்டு ப்ரோ இப்போவே வந்து இந்த டேஷ் போட்டேன் இப்போவே நம்ம போட்டுர்க்கோம் பாரு இது வழியா ஏறி மேல கிரான் கூட ஃபைட் எடுத்து டேஸ்ட் பண்ணி அப்படி தான் போகணும் அது குட் அங்க ப்ரோ அங்க குத்தலாம் ஆனா அதுக்கு மேல ஒரு மலை இருக்கு அந்த பானோஸ் எல்லாம் படுத்து பண்ணுங்க மரத்துக்கு நீ மார்க் பண்ணது பானோஸ் பானோஸ்ல ஒரு கட்ட வீடா இருக்கும் அது ஒரு கட்ட வீடா இருக்கும் அதுக்கு மேல வரணும் மலை இருக்கும் ஏய் தெரிஞ்சு நிஞ்சில நின்னு டக்குனு யாராவது இங்க போய் குத்துற இங்க போடா இங்க போடா நான் மார்க் பண்ண இடத்துல போய் இது பண்றேன் அங்க இருந்து முன்னாடி பாத்துட்டு போறேன்டா மார்க் 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 பண்ணு ப்ரோ மேலடா அப்படியே இருக்கு மேலடா அந்த மலை மேலடா வராதீங்கடா தெரியவே தெரியாது நேடலாம் போடாத டைவ் செஞ்சு அப்படியே மேதுவா வந்துட்டே இருக்கு பாத்தோம் பாத்தோம் நவீனே உனக்கு யார் சப்போர்ட் இருக்கா நீ பாட்டு ஏறிட்டு இருக்க நேடத்துக்கு ஸ்பாம் பண்ணு முன்னாடி ஓகே வாய்ப்பு இருக்கு நைஸ் புடிஞ்ச் இன்னொரு ரெண்டாவது நிலையை முடிச்சான் புடிஞ்ச் ரெண்டாவது நிலையில கிளைடர் இவே பட்டா கேவே பண்ணு ஒண்ணுல ஒண்ணுல ஓகே 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 சில் 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 முடிஞ்ச் 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 அழுத்து ஒரே நிலையில ரெண்டு கிலோ முன்னாடி இருந்தவனுங்க மிச்ச ரெண்டு பேத்த ஜோன் போடணும் டேய் ஓகே முன்னாடி இங்க டாப் பண்றோம் கார் எடு கார்லாம் எடு நம்ம போன் போறோம் லெஃப்ட் சைடு கீழ புஷ் பண்ணுடா லெஃப்ட் கீழ சாக் புஷ் பண்ணோம் வாட்ச் அவுட் லெஃப்ட் கீழ புஷ் பண்றா ஃபர்ஸ்ட் ஓகே எப்படி நான் இப்போ இத எடுப்ப லெஃப்ட் பண்றானா நீ என்னடா அங்க போய் நின்னுட்டு இது பண்ணிட்டு இருக்க வெளியே நீ எப்படி
ஸ்மோக் போடு bro நான் சிப்ல ஸ்மோக் போடு bro பார்த்து பார்த்து ஓகே ஓகே குறும வாட்ச் அவுட் எனக்கு இங்க இந்த பக்கம் வாட்ச் அவுட் இந்த பக்கம் கிளியர் பண்ணுங்க யாராவது நீ நீ அமைதியா இரு கோடாலி அமைதியா இரு ஸ்மோக் போறானே உனக்கு இல்ல இல்ல இவர 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 சொல்லிட்டு இருக்க நான் ஸ்மோக்கில போற எனக்கு பண்றாங்கிறாரு யாரு அவர் கரெக்டா ஏறி போனாரு அவர் பக்கம் அவர் பக்கம் கவர் வந்த அவருக்கு நீ வா மக்கா இந்த மக்கா மக்கா இத மக்கா சொன்னதுக்கு நான் கேக்குறேன் ஆ சரி எதை வெச்சு bro சொல்ற சொல்ல டேய் பக்கி கார் ரெண்டுமே எடுத்துட்டு போயிட்டீங்க bro கார் எதுமே இல்ல யூஸ் பண்ணன்னே ஒரே மீதி எல்லாம் பொகஞ்சது நான் நானே பொகஞ்சு எடுத்து போலாம் ரெண்டு பேரும் நானே நான் என்ன சொல்றேன் லெஃப்ட்ல ஏய் ஒரு நிமிஷம் நான் பாத்தேன் சரி லெஃப்ட்ல புஷ் பண்றேங்கறேன் அப்பதான் இவர ரைட் ஓபன்லயா இருக்கானுங்க அப்படிங்கறாரு நீங்க லெஃப்ட் ஓகே நான் அடிச்சு பண்ணனும் நான் நான் நவீன் தவிர இருங்க அம்ச இருங்க நவீன் நான் அவட தவிர வேற யாரையாவது ஏதாவது சொன்னானா நான் நீங்க ரெண்டு பேர்மே வந்தீங்க நான் நவீன் தவிர வேற ஏதாவது சொன்னானா அவரு ரைட் சைடு இருக்கறவன பாத்துட்டு ரைட் சைடு கீழ இறங்கறாரு bro ஓபன்ல போறாரு bro அது அவர் போனாரு தெரியுமா நீங்க படுத்து இருந்தீங்களே வண்டி நான் அதுக்கு தான் உங்களை இங்க பாருங்க லெஃப்ட் சைடு சாக்க புஷ் பண்றத பாருங்க அவங்களை முடிச்சிருந்தோம்னா நம்ம தான் ஜோன் நம்ம இடம் தான் ஜோன் அதுதான் ஜோன் அவங்க மூணு பேரை ஏறிட்டானுங்க ரெண்டு பேரை அந்த மேட்ச் அடிச்சோம் bro டேமேஜ் அவனுக்கு ரெண்டு பேரே தான விடுங்க ரெண்டு பேத்துக்கு டேமேஜ் என்னது இல்ல இல்ல நான் உன்ன சொல்ல bro நீ கரெக்ட்டா இதாயிட்ட bro நான் இவர்கிட்ட தான் நான் சொல்லிட்டு போனே என்ன கவர் பண்ண இது பண்ணிட்டு கரெக்ட்டா நான் சொல்றேன் bro கவர் சொன்னேன்னா நான் எந்த சும்மா சொல்லுங்க பா இல்ல நான் சொல்றது கேளு நீ நீ ஏன் லெஃப்ட் சைடு எல்லாம் போய் இறங்குற சாரி ரைட் சைடு அந்த பக்கம் இருந்தா நீ தானே சொன்ன ஓபன்ல இருக்கான் ப்ரோ அப்படின்னு இப்ப அடிக்க மாட்டானா உங்களை ப்ரோ தூரத்துல இருந்தா அவன நினைச்சு கில் எடுத்துக்கலாம் நான் லெஃப்ட் சைடுல பிடிக்க சொன்னேன் சரியா அவங்க இவங்க ரெண்டு பேரும் கிளியரா பிடிச்சாங்க நீங்க சொன்ன உடனே நான் திரும்பிட்டேன் வந்து ஆ உனக்கு நான் சொல்றேன்
டெஸ்ட் பண்ற அளவுக்கு கவர் பண்ணலையா ப்ரோ நீ? ப்ரோ நான் தான் ப்ரோ சுட்டேன் அங்க இருந்து மேல இருந்து. நீ கவர் பண்ணும்போது அவன் ஆகாது சரியா? அதை நிமிடம் பாத்துக்கோ. மெக்கா இப்பெல்லாம் சொன்னாதான்டா அவங்க எல்லாம் அஞ்சு நிமிடம் கரெக்டா விளையாடுவாங்க. சும்மா கொஞ்சிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா குரூப்ல போடுங்க. அடுத்த மேட்ச் டார்லிங் வராதா? ஒரே நேரம் இவருக்கு இவருக்கு கவலை. ஒரே நேரத்துல ரெண்டு இது ஆச்சுன்ட்டு டீம் நாங்க தான் அடிச்சோம். என்ன நீ அனுப்பி விட்டல என்ன? நீ நீ ரேஸ் பண்ண பிஜிஐடி யாருகிட்ட பேசுறான் சொல்லவே இல்ல. சரிண்ணா ஒரே மாசா போதான். சரி வெயிட் பண்ண. உள்ளவா உள்ளவா பேசலாம் உள்ளவா. டார்லிங் ப்ரோ டீம். ஓஹோ டார்லிங் உனக்கு ஒரு கில் வந்தது. உனக்கு ஒரு கில் வந்தது. எனக்கு ஒரு கில் வந்தது. இன்னொரு ரெண்டாவது ரெண்டு போட்டு அதுல ஒரு கில் வந்தது. மொத்தம் மூணு கில் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரோ. சொன்னா மாட்டீங்க. சப்ளை கிரியேட் ரெண்டு ஓபன் பண்ண ப்ரோ. தலையில போட்டிருக்க மெத்திக்கு மட்டும் M16 ரெண்டே கிரியேட்ல. மேல போட்டிருக்க தலையில மெத்திக்கு இது லெஜெண்டரி M16 பர்மனன்ட். நவீன் என்ன தெரியுமா பண்ணாரு? நவீன் என்ன பண்ணாரு? உனக்கு வீடியோ சென்ட் பண்றேன் அதை பாரு. நான் சொன்னேன் அந்த யூட்டிலிட்டி ஹில்ல ஒரு ஸ்மோக் போட்டு நான் கவர் எடுத்துறேன். புஷ் பண்ணனும்டான்னு சொல்லிட்டு நான் போறேன். என்னை டேர்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து சார் இந்த பக்கியில போய் ரைட்ல கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு தான் அந்த கில் எடுக்க அவ்வளோ இதா போறாருன்னு தெரியல எனக்கு. அந்த அவுட் ஆஃப் ஜோன்ல வரவன் கில் வேணுமா இவருக்கு? கம்மனு லெஃப்ட் எறிந்து பீச்சு வைட் இவனுக்கு கொடுத்திருந்தா நம்ம அதுதான் ஜோன். பாத்தியா இல்லையா அவங்க எப்படி வந்தானுங்க லாஸ்டா கோடாலிட்ட? ஆமா என்ன ஏட்டாங்க சோரோன கண்டுபிடிச்சாங்க சார். சார் நேரா ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்தாங்க பாத்தியா? மாத்தி மாத்தி நான் டபுள் டபுள் னு அடிச்சனே. இவர் இங்க புஷ் பண்ணிருந்தானே இவங்களை முடிச்சிருந்தா அந்த இடம் நான் ஃபுல்லா நம்மளுக்கு தான். நான் எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டு நீங்க வரவீங்கனே அப்பே நீங்க வந்திருக்கலாம் ப்ரோ. நான் எவ்வளவு நேரம் கால் பண்றேன் தெரியுமா? அந்த இடத்தை மக்க போட்டு போட்டு மக்க பின்னாடி அடிச்சிட்டு இருந்தாரா? மக்க பின்னாடி அடிச்சிட்டு இருந்தாரு. அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. டார்லிங் முதல் கால் பண்ணார். டாலி இவரை கால் பண்ணிட்டு நம்ம அடிச்ச டீம்னு சொல்லிட்டு குரூப்ல கலவரம் போயிட்டு இருக்குது. அவங்க குரூப்ல எடுக்கிறேன் அடிச்சிங்க சொல்லுங்க கலவரம் அப்புறம் டி ஒன் ஸ்லாட்டுக்கு எஸ்எச் டி ஒன் டி டூ கே ரெண்டுல ஏதோ ஒன்று ரெண்டும் கிடைச்சாலும் சந்தோஷம். ஏன்னா மூணு லைனப்பா இருக்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். சரி ப்ரோ இப்போ இது பிரிஞ்சு கேமிங் எத்தனாவது லைன் உங்களுக்கு? எது எத்தனாவது லைன் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்குது? ஓ எல்லாருமே நியூ பிளேயர்ஸ் ப்ரோ. எல்லாம் இப்போ தான் இப்போ கற்றுக்குறாங்க விளாட்றாங்க. நல்லா ஆடினாங்க. பக்கா பொசிஷன் எடுத்து வச்சுருந்தாங்க ரிட்ஜில். ரெண்டு ஒரே ஒருத்தன் வருகிறான். ஒரு பத்து வயசு பையன் ஆடுறான். அதில் இது பத்தாவது ஒன்பதாவது படிக்கிற பையன் ஆடுறான் அந்த லைனப்பில். இது என்ன கம்பி கட்டுறான்? ஒன்றாவது படிக்கிற பையனுக்கு அஞ்சு பத்து வயசா? பத்து வயசு இருக்கும். அதாவது ஒன்பதாவது படிக்கிறேன். பத்து வயசு பத்தாவதுன்னு பத்து வயசுன்னு சொல்லிட்டான். மக்கா கேக்குதா? கேக்குது கேக்குது.
பாட்டா பேன் சொல்லுங்க. யா நைஸ் டமாக்கா ரைட் சைடு தெளிவா கேக்குறாரு. ரைட் சைடு பாருங்க ஓபன்ல இருக்கான் சொன்னாரு. குரூப்ல போட்டு நீ சொல்றியா ஃபர்ஸ்ட் கிரேட்ல பேரா கண்ணாலாம் என்னது ப்ரோ அப்டே ரெடிஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி பாஸ் வந்து ஐடி வந்துச்சு உள்ள வாங்க. நான் ஐடி பாஸ் அனுப்புறேன். ஐடி பாஸ் அனுப்பு. இங்க இங்க எத்தனை கில் இந்த மேட்ச் ஹவ் டு டெல் ப்ரோ 8 பிளேஸ்மென்ட் பாயிண்ட் 10 18 பாயிண்டா. ஓகே என்ன அது வாய்ப்பு இல்லை ஐடி பாஸ் செஞ்சா தான் நீங்க உள்ள போலாமா இல்ல எப்படி உள்ள போகாம என்ன பண்ணுவீங்க? ஏகே ப்ரோ என்ன ப்ரோ இந்த வீடியோ வந்திருக்கு? ஹலோ குறும்படம் வந்த சாட் கைஸ். குறும்படத்தை அனுப்பிச்சு விட்டுருப்பான் பாரு. சரி ஓகே அங்க அவர் பண்ணதை பாரு. அவரு ஒழுங்கா லெஃப்ட் சைடு வந்து வந்திருந்தா ரைட் சைடுல இருந்து அவர் அடிச்சிருக்கவே மாட்டான். ரைட் சைடு கில் ரைட் சைடு கில் அப்படின்னு ப்ரோ மூவ் ஓபன் ப்ரோ இத டெஸ்ட் பண்ணிப்பங்க. ஓகே நான் கவர் கொடுத்துறேன். கேட் கார் இல்ல ப்ரோ. பண்ணிட்டாரு ப்ரோ பாத்தீங்களா? வீடியோ லெஃப்ட்ல இறங்கி புஷ் பண்றான்னா அவர் பாட்டுக்கு ஜாலியா ரைட்ல ஏறி அப்படியே லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் அடி வாங்குறாரு.
இல்ல நான் நீங்க நான் சொல்றேன் பாருங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. லெஃப்ட் சைடு இறங்கி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, முன்னாடி சாக்ல இருந்தவன் மட்டும் தானே அடிப்பான், ரைட்ல இருந்தவன் வந்து டேக் வாங்கியிருப்பாரா? வாங்கியிருக்க மாட்டாரு. அத சொல்றேன், இவர் என்னடான்னா நான் ரைட்ல கவர் லெஃப்ட்ல கவர் கொடுத்தேன் லெஃப்ட்ல கவர் கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ இதே பிரஷர்னா அப்புறம் மாவியோட ஐஜிஎல் பாத்திருக்கீங்களா? அசிங்கம் இல்ல தெரியுமா, மாவி மாவி சோல் மாவி மாவி தெரியாது. ஓவர் மாவி தெரியுமா? தெரியாதா? மிஸ்டாக் வச்சிருப்பானே தெரியாதா? வாங்க வாங்க வாங்க. ஐஜிஎல் பாருங்க, மாவியோட ஐஜிஎல் அசிங்க அசிங்கமா திட்டுவான், கத்து கத்துன்னு கத்துவான் தெரியுமா, வால் வால்னு கத்துவான். ஓஹோ என்ன பண்ற அப்படின்மா அவெல்லாம் இந்த மாதிரி நாக்கானானா வெச்சீங்க. வெரி சரி, என்ன ஏதோ ஸ்கவுட்டோட இடத்துல வேற யாரோ இறங்கறாங்க, ஸ்கவுட் நேமே நின்னுதான் கதாச்சு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சும்மா அவங்களோட லேண்ட் பிளேஸ்ல வேணா இறங்கறாங்க நேமே நின்னுதான். எது இறங்க இல்லையா வாட்டர் சிட்டி? ஏய் அதுதான் வராங்க டிராப் இல்ல. பின் அவன் என்ன பண்ணுவா? அவனோட டிராப்ல தான் அவனும் இறங்குவான். இரச்சுவலி வந்து மாவி வந்து ஓஆர்ல இருக்கும் போது அவங்களோட டிராப் இது. என்னோட வாட்டர் சிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அங்கேயே பேரங்கிறானுங்க. அப்ப அடிச்சு சாப்பிட்டோம். அதான் அப்புறம் அது யார் தப்பு? ஃபைட் சோலோ வீந்து கம்மனு போக வேண்டியதானே. நீ டீம் விட்டு வந்தானே அதுக்கு அவனா பண்ணுவான். பக்கா நம்ம ஸ்பிட்டா படிக்கிறோம் தெரியுமா? டைம் 51 வாங்க உள்ள போலாம். எப்படி ப்ரோ ஸ்டார்ட் போட்டுருக்கீங்க ப்ரோ ஸ்டார்ட்? ஹலோ எப்பறா 55 க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பறா 50 ஸ்டார்ட் பண்ணிட்டங்களா? எப்படி லாபில எத்தனை பேர் இருக்காங்களா? ஓகே ஓகே தெரியாம ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச், எக்ஸிட் அவசரம் தெரியாம ஸ்டார்ட் ஆயிடுச்சா, திரும்ப எக்ஸிட் பண்ணிட்டு வராங்களா? வேற ஐடி பாஸ் தான் வரும். ஓகே நைஸ் மக்கா, உள்ள உள்ள வரேன் ப்ரோ உள்ள. நாம இறங்கறோம் தெரியுமா, ஸ்ப்ளிட் டிராப், அதுதான் வந்து சோலோட பழைய டிராப் தெரியுமா, சோல் டீமோட டிராப் லொகேஷனே அதான். மக்கா இப்ப ஒரு லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கியா? மாபி ஐஜிஎலிங் போடு, போடு கொடாலி பாய், கொடாலி பாய் வந்துட்டாரு, கொடாலி பாய் தெரியும்.
இல்ல கட்டர்ல மட்டும் பாடுற லிங்க் அனுப்பிடு ப்ரோ அவன் எல்லாம் பண்றத நீங்க அந்த கத்துக்க துவங்க ஒரு நாள் ஆயிட்டுனா சொல்றது கேட்டா ஓகே சொல்றத கேட்டு நாக்கானா எதுவுமே சொல்ல மாட்டான்டா கேக்கே இருக்கியா அதான் சொல்றத கேட்டு நாக்கானா ஒன்னும் சொல்ல மாட்டான் பண்ணாம நாக்கானாதான் என்ன அது ஸ்பெக்டேட் பண்ணும் போது பாத்துட்டு இருக்கியா ஸ்பெக்டேட் பண்ணதெல்லாம் உனக்கு புரியாத தெரியும் தெரியுதா தெரியுதா இவன் ஸ்கவுட் கத்துவான் பாரு கேக்குதா செத்து பேருவன் கத்தணும் இந்த இதே விடியதான் தலைவர பாருங்க எடிட்டர் ஓபன் போயிட்டு இருக்கோம் நம்மளுக்குதான் எடிட்டர் ஓபன் இந்த சேட்டான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு எந்தில சைனட் சைனட்ல போயிட்டு இருக்கோம் சைனட்ல போயிட்டு இருக்கோம் எடிட்டர் ஓபி அந்த சேட்டு அக்கா எடிட்டர் ஓபி லைக் போட்டு போறது வந்து பார்த்துட்டு கம்மனா போறது நைஸ் எனக்கு ரொம்ப லேட்டாக வருது ஒன்றும் இல்லை மேட்சா தானே வேணுமே வைக்கல டிலே அது என்ன ப்ராப்ளம் தெரியல கண்டுபிடிக்கணும் அது தெரியல ப்ரோ அது என்னன்னே தெரியல ப்ரோ
ஒரு ஒரு நான் அனுப்புற வீடியோ மட்டும் போய் பாருங்க. யாரு யாடா கேக்குதா ப்ரோ? ஐடி பாஸ் அனுப்பிட்டேன் டக்குனு உள்ளவாங்க சேருங்க. பாத்தே கேக்கு வீடியோ நம்ம
கேக்குதா? கேக்குது bro. This one is there. Let's fight together. என்னாச்சு? Let's fight together. இல்ல வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். என்ன வீடியோ? மாவிதா பண்ணுவான் அவன். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டோ திட்டுவான் தெரியுமா, என்ன தெரியுமா சொல்லுவான், மலை மேல ஏற சொல்லுவான் ப்ரோ. சரியா? அவன் வந்து ஆண்டோ தமிழ்காரன் தெரியுமா, சென்னைக்காரன் ஆண்டோ. யாரு? ஆமா ஆமா, ஏய் ஆண்டோ ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காண்டா, சென்னைடா அவன். அவனுக்கு ஹிந்தி தெரியும். அவன் சேலரி எவ்வளவு தெரியுமா இஸ்போர்ட்ஸ்ல? 3.5 lakhs மந்த்லி ஓவர் ஆண்டோவுக்கு. 3.5 lakhs என்ன ஆவீங்க? இதையே வெறுத்துட்டு போயிருவீங்க நீங்க. அட போ ப்ரோ, நான் வரவே இல்லை ப்ரோ அப்படின்னு. Watch out. புரியல. I got supplies. சீரியஸ் இல்லாம போங்க. ஜாலியா விட்டு போக. Mark the location. என்ன சொல்றது இப்ப வந்து ஐசியலுக்கு வந்து அந்த இடத்துல தெரியும் சரியா, நீ உட்கார்ந்தாதான் உன்னால வந்து ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் நான் சொல்றேங்கல்ல, முழுசா முடிக்கிறேன் கேள்றா. எல்லா டைமுமே அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா. உனக்கே தெரியும், எந்த டைம்ல உட்காரணும், எந்த டைம்ல எந்திரிக்கணும்ட்டு. சோ அது தப்பா சொன்னா அது கண்டிப்பா அவர் சொல்லுவாரு. பட் ரொம்ப எல்லாம் இது பண்ணக்கூடாது. கடைசி ஜோன் வந்து சத்தியமா சொல்றேன், இப்ப நான் பண்ணதெல்லாம் கம்மி. கடைசி ஜோன்ல நான் சொன்னதெல்லாம் கடைசி ஜோன் எப்படி தெரியுமா இருக்கும்? கடைசி ஜோன் நீங்க யார் இதையும் கேட்க கூடாது. கால்ஸ் என்ன வருதோ அதை மட்டும்தான் கேக்குற மாதிரி அப்படி இருக்கணும் கடைசி ஜோன்லாம். மெயின் கடைசி ஜோன் ஸ்மோக் யூசேஜ். அதுவும் எல்லா ஸ்மோக்கையும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி தெரியுமா யூஸ் பண்ண ஸ்மோக் எல்லாம் கரெக்டா? அந்த ஸ்மோக் முடிய போதா அப்படின்னா அடுத்த ஸ்மோக் போடு,
முடியறதுக்கு முன்னாடி அப்படியே சுத்தியும் ஸ்மோக் எல்லாம் போட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்மோக்கையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டா இப்ப இந்த ஸ்மோக் முடியறதுக்கு ஒரு செகண்ட் தான் இருக்கு. அந்த லைட்டா பிளிங்க் ஆகும் தெரியுமா அந்த ஸ்மோக்கு, அந்த டைம் தான் அடுத்த ஸ்மோக் நீ யூஸ் பண்ணணும். கசகசான்னு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனா நம்ம டீம்ல கசகசா தான் யூஸ் பண்ணுவீங்க. என்ன அப்படிலாம் பண்ணா வாய்ப்பு இல்ல. நான் சொல்றேன் என்னன்னா என்ன பண்ணாத அப்படின்னா ஐயோ அது கூட ஒரு நாள் ஹீல் பேட்ல போய் நடந்து பாரு ப்ரோ. பிரஷர் இருக்குது சாமி, மன உடச்சல காலா கணக்கு ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச் எனக்கு, ஹீல் பேட்ல மேட்ச். எங்க கார்ல எடுக்கணும் கேக்கு? நீங்களா கார் எடுத்துட்டீங்களா? கேக்கு கார் எடுக்கணும். சீக்கிரமா வாங்க, அங்க இருக்கிற இருக்கு. நானும் ரெண்டுமே வெக்டர் இது. எல்லாமே இருக்கணும் புல்லட் தான் கார்லுக்கு. போரக் சாருக்கு வேணும் கூட ஏதாவது ஸ்கோப் இருந்தால கூட வேணும். நான் போரக் சாருக்கு வாங்க அனுப்பு. மார்க் பண்ணிட்டு போடு. I got supplies. AKM மட்டும் எனக்கு AKM இல்ல 5 பாயிண்ட் ஏதாவது கொடுங்க. 5 ஆமா புல்லட் இருக்கு. I got supplies. M16 ல 5 ஆமா புல்லட் இருக்கு. நான் 5 ஆமா எடுத்துறேன். நான் எடுத்துறேன். 5 ஆமா 30/0. ஓகே ஓகே எடுத்துறேன். ஓகே. கார் யார் நீங்க தானா? நான் இருக்க பக்கத்துல. நான் 7 மட்டும் வேணும். கொஞ்சம் பாருங்க. 7 நான் கொண்டு வரேன். வாங்க வாங்க. கன் இல்ல எங்க UMP தான் வச்சிருக்கேன் நான். 60 தரேன். அப்படியே. நான் கொஞ்சம் தரேன் வா. மார்க் பண்ணு பாரு. மெரோடா மட்டும் வேணாம். மெரோடா தோர வேற இருக்கு. நல்லா பாருங்க. இங்க பாருங்க. இங்க வா இங்க வா. இங்க 5 ஆமா ஒரு 120 இருக்கு. நைஸ். கன்ன சுவிட்ச் பண்ணீங்கனா 150 வரும். ஏய் உள்ள போய்ட்டா. கீழ 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 எல்போசர் எல்போசர் நீ கவலைப்படாத ஒண்ணும் இல்ல. வா வா வா. அதா ஓபன் கில் அதா ஓசி கில் எடுக்க முடியாத மட்டும் பாரு. ஓசி கில் மட்டும் பாரு. நம்ம உள்ள போய் எல்லாம் ஃபைட் அடி. ஏ குத்த போறானே சொல்லிடு. ஜீரோடா பேண்டேஜ் போட சிக்கலடா எனக்கு. ஓ இந்த 7 மம்லாம் எங்கயா போச்சு? இங்க 7 மம் ப்ரோ. இங்க வந்த ஸ்மோக் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. 5 மம் இருக்கு. ஐ காட் சப்ளைஸ். யாரே எடுத்துட்டு போறது? இங்க வா நான் தரேன் நான் தரவா. நான் 5 மம் தரேன். ஸ்மோக் எல்லாம் ஸ்மோக் எல்லாம் மார்க் பண்ணுங்க गाइस. சரியா? எனக்கு உங்களுக்கு எல்லாம் 30/90 இருக்கு. என்னங்க? போதுமா? இல்ல ஏகே 300 போன்றேன்னாரு கேக்கே. 7 மம். ஒண்ணுதாங்க டீமேட் எவ்வளவு நேரம் கரெக்ட்டா இருக்கான்? ஃபர்ஸ்ட் ஐடி கீழ இருக்கீங்க. 9 ஸ்மோக் இதான் நல்ல லிமிட். ப்ரோ 9 ஸ்மோக் லிமிட்டா? ப்ரோ குடி ப்ரோ ஒரு ஸ்மோக் கூட இல்லங்கட்டலாம்.
ஆறு இருக்கு, இந்த மீதி எடுக்கணும் இன்னும். இரு ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கயா? ஃபர்ஸ்ட் எய்ட் ஆ இரு இரு தேடறல புல்லட் கம்மியா வச்சிருப்பான். 150 100 தான் எடுப்போம் அவ்வளவுதான். வா எனக்கு எனக்கு இது கூட எனக்கு புல்லட் கொடுங்க இது கொடுங்க. ஐயோ புல்லட் வளரனே. என்ன புல்லட் வேணும் உனக்கு? இப்ப புல்லட் இல்ல, புல்லட் இல்ல, இது ஸ்மோக். ஸ்மோக் நான் தரேன். 6 தான் இருக்கு, 6 தான் இருக்கு. 6 ரெண்டு குடுத்து, ரெண்டு குடுத்து. 0 ஸ்மோக். அவரு ரெண்டு குடு. ஒண்ணாவது போடுங்க. போட்டம் பேர் போட் ஓட்டியா. அந்த கார்ல வா. இந்த இந்த சைடு இறங்காத. இருக்கு அவங்க வந்தா பரவாயில்ல, ஏன்னா அடி விழுவும். ரொம்ப நான் பக்கி பார்த்தா வேணா போறோம். அது இல்ல பட் இருந்தாலும் பஸ் மாட்டிக்கும், சோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்க. மிராடா மாதிரி தான் பஸ்ஸும். நீங்க பக்கத்துலயே வரணும்டா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வரணும். ரொம்ப தூரத்துல வரீங்க. அதுதான் சொன்னாங்க. நாங்க வெயிட் பண்றோம். ரைட் எடுத்துறீங்க இங்க. நான் மார்க் பண்ணிருக்கேன் பாரு, அது வழியா போய் அந்த அந்த ரோட்ட புடிச்சி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். என்னாச்சு கேக்க? என்னாச்சுடா? வண்டி அப்படிதான் மேல வராதீங்க, நாங்க வர வழியில வாங்கலாம். நான் பார்த்து மார்க் பண்றோம், நாங்க பார்த்து மார்க் பண்றோம், அதுல வாங்க. இது ஈஸி. அவங்க பாத்து பாரு, ஒரே ரோடு நேரா போயிடலாம். இன்னும்ங்க ரைட் ரொட்டேஷன் வருது. ரைட்ல ரொட்டேஷன் போயிட்டு இருக்கடா. ஃபியூயல் ஒன்னு தான் அடி போட்டு வரணும். இது ஒரு கிரேவி ஆடுறா. டேய் பவர் இல்லடா. இங்க இருக்கறாங்க, கிலோமீட்டர் இருப்பாங்க. அங்க ரைட்ல இருந்து ஒரு ஸ்குவாட் மட்டும் வருது. எல்லாம் லாங்ல இருந்து. ஐயோ ஐயோ. நீ போகடா. போய் வந்து வந்து. ஏய் ஃபீல் படு. ஏ ஏ அடி போடுறானோ. இது அவுட்டர்லயே போங்க. ஒரு வண்டி கிடைச்சதா வர கட்டுப்பாவது பாத்தீங்களா? உங்களுக்கு பின்னே எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தேன். ஓவுதான் பாத்தீங்களா? எனக்கு வாட்ச் அவுட். நைஸ். இங்க வந்து நின்னுக்கோங்கடா. மலை வரமா வந்து வந்து நின்னு படுத்து ஹீல் பண்ணுங்க. பேண்டேஜ் இருக்கா bro? எக்ஸ்ட்ராவா? இல்ல bro. என்கிட்ட கரெக்ட்டா 5 பேண்டேஜ் இருக்கு. இப்ப சுத்த போறேன். இல்ல bro. என்கிட்ட ஒரே ஒரு பெயின் கில்லர் தான் இருக்கு. ப்ளேஸ் ஆன் லாக் பாவம். ஏரியா ஏரியா. நீ மட்டும் உடக்க உடக்கன குடிக்கிற, எனக்கு மோத்தரத்த குடிக்கிற மாதிரி பேசுற. ஏய் என்ன நினைச்சிட்டு நீ? எனக்கு நீ மட்டும் குடிக்கிற உடக்க உடக்கனு எனக்கு ஓடியா bro? பேண்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்தா தாங்க bro. ஒரே ஒரு பேண்டேஜ் இருக்கு, வேணுமா? லாஸ்டா ஒரு பேண்டேஜ் இருக்கு. எனக்கு அடி ஒண்ணே ஒண்ணு வந்துச்சு, அதான் கேட்டேன். வா போலாம் டார்க்கா.
ஒரு நிமிஷம் இரு, ஜென்ட்ல ரொட்டேஷன் போறான் பாத்துட்டு இருக்கேன். இந்த வண்டி வச்சு நாங்க எப்படி சொல்றது, அஞ்சு நிமிஷத்துல சோனுக்கே வருவோம் நாங்க, அஞ்சு நிமிஷம் வராங்க சோனு கருத்துக்கு. போயிட்டு இருக்கடா தெரியுதா பயங்கரமான கெட்ட வார்த்தை தெரியாது. பள்ளத்துல மேல 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 எனிமி இறங்கு 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 நான் இறங்கு இந்த இங்க தான் நிக்க போறோம் மேல வரோம் நம்மள ஜோன் விட மாட்டான் அதனால காரை சேஃபா வச்சுக்கோங்க வீச்சு விட்டுறோம் நான் இங்க மேல வந்து ஆஸ் ப்ரோ அப்படியே ப்ரோ இங்க ஏகே அப்படியே எங்க கரம்ட் அது எங்க கரம்ட் சேஃபா ஓட முடியும் பாருங்க புல்லட் மட்டும் குடியா அப்படியே ப்ரோ எங்க ரெடி வாங்குமா ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ அம்மா இங்க பயத்துல எல்லாம் லூட் அடிச்சிட்டு இருக்கேன் இது ப்ரோ வர எங்க இருக்கு எங்க நிறுத்தி இருக்க நீ கேக்க நிறுத்தல ஹலோ என்ன இங்க தான் நிக்கிறான் அவனுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கீங்க சும்மா கேட்டேன் ப்ரோ அடிக்கிறேன் கூட்டாங்களா இப்படி 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 இங்க நிறுத்திக்கோ மார்க் டு வியூ நடந்து வர அவ்வளவுதான் சரி டா உங்க டீம் எங்க இருக்குன்னு கேளு எனக்கு படுத்து நடிக்கிறானுங்க ஒன் டூ த்ரீ போடுறானுங்க மேல இருந்து போச்சிடும் இந்த பக்கம் மேல விடுற ஓடுறான் அப்படியா என்னடா நான் ஒண்ணுமே பண்ணடா ஆட்டா பண்ண இல்ல எடுத்துட்டு நீங்க விளாட்டும் வெறி புடிச்சு போய் பாக்குறான் கூட்டு போங்க ஆள் இருக்குற பக்கமா ரைட்லயே போயிடலாம் இல்ல ஏகே டேஸ்ட் பண்ணி அவன போய் அவன ஃபைட் எடுத்தான் மல்ல இருந்து கீழ இறங்கிட்டது இங்க வா இங்க வா இந்த இடம் சோன் இங்க வா
ஏகே மலையில இருந்தவன் இறங்கி நம்மளுக்கு பின்னாடி பக்கமா வரான் ஞாபகம் வச்சுக்கோ ஓகே ஏய் நிறுத்துடா கார் தெரியும்டா டேய் அங்க மேல தான்டா இங்க தான்டா அது பின்னாடி இருக்கான்டா இங்க நான் தான் மார்க் பண்ணல இங்க ப்ரோ நான் இருக்கறேன் ஏகே நான் ஸ்மோக் போடு சேவ் நான் கல்லு பின்னாடி ஓடியான்டா தலை தெரிச்சு और तो को बारे स्मोक போட்டு இருக்கேன் எங்கடா வா கூடாடா என்னோட இன்ஜின் ரீவே பண்ணுங்க நான் மார்க் பண்ணி வச்சிரேன் பாருங்க அங்க கரெக்ஷன் மா ப்ரோ மார்க் தி லொகேஷன் செட்டல் நின் ரீவே பண்ணுங்க யாருமே வரல அந்த ரீவே பண்ணுங்க மா ப்ரோ ஏய் ரீவே பண்ண யாருமே வரல கோடலி போ கோடலி போ ஸ்மோக் போட்டு போ உனக்கு ஒரு ஸ்மோக் கூட போட்டுக்கோ வாட்ச் அவுட் இந்த இடத்துல நின்றே போ நிக்கிற இடத்துல நிக்க சொல்ற இடத்துல நின்றா இவனே மெக்கா இங்க இருந்து ஷாக் தான் போய் குத்து சொல்ல ப்ரோ ஸ்மோக் தான் டிராப் பண்ணு ப்ரோ இப்ப ஏ ஸ்மோக் கொடு ப்ரோ 9 ஸ்மோக் எடுத்துக்கியா ப்ரோ 0 ஸ்மோக் ப்ரோ எடுக்கலையா 9 நான் என்ன சொன்னோ காதுல வாங்கி நீ எப்படி ப்ரோ ஸ்மோக் எங்க ப்ரோ வேஸ்ட் பண்ண இங்க முன்னாடி போட்டு அவர் கவர் எடுத்துக்கலாம் எல்லாம் மூணு ஸ்மோக்கி போட்டியா மூணா ரெண்டு தான் ப்ரோ கொடுத்தீங்க அட ப்ரோ இந்த ஆளு வேற மண்டே காட்டி அவர் டக்கனா ப்ரோ வா ப்ரோ அந்த நானே அப்படியே ஒரு ஸ்மோக்ல பாரு ப்ரோ அவர் கொடுத்த மூணு ஸ்மோக்கி பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி கூட்டி வந்தேன் போதுமா விடு விடு நான் சச்சே இல்ல ஒருத்த நீங்க தவிச்சி விட்டுட்டு அவனும் ரீவே பண்றவே இல்ல நான் கத்தறல போல போ இங்க இருக்கான் பாரு மேல இருந்து பாக்குறான் படு படு படுத்து போ படுத்து இத வைக்கிறது அவ்வளவுதான் சத்தமே காட்ட தேவல சோனு பேனடா லெஃப்ட்ல அடா பாவி கோமாளிகான் ஓடாத உடனே ஸ்மோக் போட்டு ஓடு அது என்ன இருக்கு ஏ எக்ஸ்ட்ரா வந்தா பாத்து சொல்லுங்க ஏ ஸ்மோக் ஃபைர் அமௌண்ட் வேணும் நான் ஸ்மோக் நான் எடுத்துறேன் ஃபைர் ஃபைர் இருக்கு அச்சா வா கேனில வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா ஸ்மோக் இங்க ரெண்டு இருக்குடா டேய் கில்லிங் இல்ல bro 5 5 இருக்கு இன்னும் ரெண்டு ஸ்மோக் இருக்கு 3x இருக்கு பாத்து அங்க போய் எடுக்கறப்ப ஸ்மோக் போட்டு தான் போனும் பே சொல்லிட்டேன் இங்க யாரா ஸ்மோக் வாட்ச் அவுட் எனிமி ஸ்மோக் அண்ணா ஆமா பை பட்டில தான் இருக்கு நான் ஸ்மோக் போடுறேன் போ நான் போடுறேன் ஸ்மோக் மேல அடிப்பா மேல அடிப்பா ஆமா இந்த ஃபோரக்ஷன் மா நம்ம வாசல்ல சொல்ல மாட்டோம் தெரியுமா யோ ரைட் சரி லெஃப்ட் ஏறி போயிடலாமா எந்த பக்கம் போக போறோம் லெஃப்ட் இரு இரு நான் ஏறி பாக்குறேன் இல்ல லைட்டை முடிச்சு விட்டுடலாமா ஏதா ஒண்ணு இல்ல இல்ல இது வரைக்கும் வரலாம் அப்புறம் போறானே ரைட் கொடுத்து எடுக்க மாட்டானே நினைக்கிறேன் ஆமா ஆமா போயிட்டு வாங்க நீ பதுசா வாங்க அப்படியே ரைட்ல அங்க பாத்துட்டு வா இந்த பக்கம் வரான் இந்த பக்கம் வரான் கேக்குதா அந்த பக்கம் வந்து அப்படியே வாங்க போலாம் சத்தமே கட்டாம போயிடலாம் கேக்கே இன்னும் வரல நீங்க கண்ணல மண்ண தூவிட்டு கதசா போய் நிக்குறோம் பண்ணி எனிமி இருக்கான் மரடா வச்சிருக்கான் பாத்துறான் அந்த நாய் ஏகே அந்த மிரரோட எடுத்து நோட முடியுமா 10 சத்தியே நோடிடலாம் சரி ஏகே வர முடியுமா போறோம் எல்லாரும் மிரரோட வந்து யாரனோ வேற இங்க இருக்கான் பிரதர் கள்ளிட்டே
நைஸ் ரிஃப்ளெக்ஸ் ப்ரோ கில் பண்ண மாட்டேமா வந்துரு 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 ஆமா ஓடு 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 டேய் ஃபைட் வேணும் ஃபைட் இங்க இருந்து அடிக்குறானே டேய் இந்த வீட்டு உள்ள பாங்களா நான் கார் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் அந்த வீட்டு உள்ள போங்க எல்லாரும் அப்பதான் மிராட வெட்டு நான் சோனு கொடா நீ திரும்பி நாக்கடா என் பக்கம் வர வேண்டியதா ப்ரோ இங்க இருந்து ப்ரோ அடிச்சானுங்க ப்ரோ உங்க பக்கம் தான் ப்ரோ வந்தா அந்த பக்கம் இந்த ஒரே சிங்கிள் டப் தான் பண்ணா சோனு எங்களுக்கு குறா ப்ளீஸ் டா எங்களுக்கு குறா கொடுக்க மாட்டான் யோ ஃபயர் பண்ணு உனக்கு ஏதா ஐ காட் சப்ளைஸ் இருக்குது எடுத்துக்கோ எத்தனை மறுபடியும் என்ன வேணும் மன வளத்துல செத்தான் ரெண்டு பேனேஜ் போட்டேன் கேக்கு மூணு பேனேஜ் போட்டேன் கேக்கு ஹெல்ப் பண்ணனே இங்க என்ன சொல்றாங்க இருக்கு இவன் எங்க இருக்கான் இவன் ரைடர் வந்து அடிச்சான் அந்த இந்தாங்க பேண்டேஜ் நான் தரேன் போலாம் ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா எடுத்தான் போலாம் இப்ப ரைடர் மாதிரி ஏறி தான் போய் ஆவணும் ஒரு மிரர் இருக்கு ஆமா நான் எடுத்து வந்து விட்டனே பல்சா வாவ் சரி போலாம் அவுட்ல மிரர் மட்டும் தான் நான் எந்த பக்கம் நீ போ விடு மிரர்ல யார் வரீங்க ஸ்ட்ரைட்டா தான் போய் ஆவணும் வேற ஆப்ஷனே இல்லடா குட்டி எவ்வளவுடா 29 பேர் இருக்கீங்க ஏய் ஏன் எனக்கு இது ஜூம் ஆக மாட்டது போடமா ஒரு சரியா மேப் ஜூம் ஆகல ஒரு சரியா கேரிய சவராத இங்க லெஃப்ட் அந்த வீட்ல அடிப்பாம் வரும் பாத்து பாங்க ஆமா நான் ஏன் தெரியுமா பண்ண லெஃப்ட் விட அவுட் ஆச்சு இந்த இடத்துல இல்ல முன்னாடி புரியுதா போடலாமா கேக்குது ப்ரோ தெரியுதா இப்ப போன மாதிரிதான் போகணும் சரியா இந்த மாதிரி போய் நின்னு இப்ப போன தெரியுமா இப்படி போய் நின்னு முன்னாடி வந்து யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி சோன்லாம் இப்படிதான் மூவ் பண்ணும் பின்னாடி டார்க் அவரை தூக்கி இருந்தாருன்னா வேலை முடிஞ்சது ஆமா நான் மாத்தி ஸ்ப்ரே பண்ணிட்டேன் நாக்கா வாங்கிட்ட மாத்தி ஸ்ப்ரே பண்ணிட்டியா என்ன பண்ண அப்படி ரெண்டு ரெண்டு மண்டை தெரிஞ்சுதா மேல இருந்து நடிச்சேன் வேற கடைசியில அவன் நாக்கானவன் போல மண்டை தெரிஞ்சது சரி ஒரு மிஸ்டேக் பண்ணாத அந்த மிஸ்டேக் பண்ணாத இனிமேட்டு பண்ணாத அவ்வளவுதான் என்ன ப்ரோ இப்ப நான் சால்வ் பண்றீங்களா இல்ல எப்படி என்ன பண்ணப் போறீங்க சொல்லுங்க ஷார்ட் தான் வரப் போறோம் வே ஷார்ட் புள்ள நான் ஸ்கிம்ஸ் முடிஞ்சது அவ்வளவுதான் ஓகே ப்ரோ நான் ஜாய் ஷார்ட் வந்தறேன் புள்ள ப்ரோ ப்ரோ ப்ரோங்கற எந்த இடத்துல பார்க்கணும் ஆமா கோடாலி என்ன இதுவே பண்ணிட்டு இருக்கும் போதா நீ இது அனுப்பிய ஆமா ஆமா ஏன் என்னாச்சு
இரு. ஓ அதுவா நீ சொன்னியா? நாக் அவுட் வந்து. சரி ஓகே ஓகே இரு பாக்குறேன். அதே மாதிரி எனக்கு நடக்கும். அடிப்ப அடியே விழுவாது. கேக்கே இதான் சொல்லுவேன். அவ்வளவு அடி வாங்கணும் நாக்க மாட்டானுங்க. நான் அதான் சொல்லுவேன். ஒன்னச்சு ஒன்னச்சு நான் ஏன்னா சொல்லாம நம்பனீங்களா? தங்க நடக்கும்போது மட்டும் நல்லா தெரியும் அது. ஒரு ஒருத்தன் பைத்திய மாதிரி கூறு கொண்டிருக்கும் போது தங்களுக்கு அறியாது. எனக்கு அதான் உனக்கு வேற எனக்கு வேற அதான் விட்டுரு. நான் திரும்பி காலைல தானா சரி பாருங்க அப்படி போயிட்டு செடி விளாஸ் பார்த்துட்டு தூங்குறேன். பை. என்னது பிராங்க் பாஸ்? தீவ் பிராங்கா? தீவ் பிராங்க்லாம் பார்த்துச்்சு. ஹலோ, ரெண்டு ஹெட்செட் வாங்கியிருக்கேன் நான். அவன் தானே சொல்கிறேன் ரெண்டு ஹெட்செட் வாங்கியிருக்கான். ஓகே ஓகே ஓகே. லெவல் த்ரீயாக இருக்கும்டா. லெவல் த்ரீயாக இருந்து ரெண்டு ஹெட்செட் வாங்கியிருக்கான். ஒன் ஹெச்பியில் இல்லைனா ஜீரோ ஹெச்பியில் இருந்துருவான். டூ ஸ்டெப்ஸ் இருந்துருக்கும்டா அவனுக்கு. ரெண்டு ஹெட்செட் நச்சுன்னு விடுஞ்சி டூ ஸ்டெப்ஸில் இருந்துருப்பான். பார்த்தேன் 25 புல்லட்டு. சரி ப்ரோ, நான் போயிட்டு காலைல வரேன். சரி ஓகேடா கடை. ஓகே பை ப்ரோ. பை பை. மேக்கா வாடா மார்னிங் பாப்போம். மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. ஐயா டார்லிங் நீங்க சொல்லும். வரேன் வரேன். நாளைக்கு மார்னிங் வந்து கரெக்டாக வந்துருங்க. சரியா? ஓகே சரி ஓகே ஓகே. மார்னிங்லாம் கரெக்டாக வந்துருங்க. அண்ட் தென் அந்த இது வந்து எனக்கு வரவே இல்லை. ட்ரைனிங் ரவுண்ட் போக சொன்னேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வர மாதிரியே தெரில. ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு நாள் வந்துச்சு எனக்கு அந்த அதெல்லாம் தெரியாது. எனக்கு ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு எனக்கு இது வேணும் அது. சரியா? அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு அது அது எனக்கும் தெரியாது. நீ எப்போ ட்ரைனிங் கிரவுண்ட் போவ எப்படி போவன்லாம் தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு ஹாஃப் அன் அவர் ஆகுது. அந்த எனக்கு அந்த அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு வேணும். அவ்வளோதான். நீ 10 நிமிஷத்தில் அதை முடிப்பியோ? அது இது இருக்குல்ல, அது ஸ்டார்ட் ஆனால் 20 மினிட்ஸ் ஒன்றும் ஆகும். அது முடிய எனக்கு அந்த வீடியோ எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும். சரியா? அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க டெய்லி. எனக்கு திரும்ப அதை பண்ண ஆரம்பிங்க. சரியா? ம் ஓகே ஓகே. பை 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 பை.